அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட்டை உங்கள் நாவில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க மூணே மூணு பொருள் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வேல்யூபிள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பேனில் மொதல் நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. நல்லா ஃபுல் டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஹாஃப் ஹாஃபாக சேர்க்குறனால கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். நீங்கள் தாராளமாக 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு, இது நல்லா மெல்ட் ஆகி சூடாகட்டும். இப்போ இந்த நேரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கெலாம் பசைவோம்ல, அந்த கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய் காஞ்சிருச்சுல, அதில் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கை விடாமல் நீங்கள் கோதுமை வாசம் வர்ற வரைக்கும் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் இதோட கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் மாறிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. 3 நிமிஷம்தான் இருக்கும். இப்போ இன்னும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு இதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஊற்றி இருக்கிற நெய் இதில் லைட்டாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் பிரிஞ்சு வரல, 1-5 நிமிஷத்தில் இது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நான் 1 ஏலக்காவை தட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் அது 1 கால் டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேண்டாட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே இது லைட்டாக கட்டி கட்டியாக வருது பாருங்கள். இப்போ என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க 5 மினிட்ஸ். ஏன்னா அடியில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி வந்துடும், அதனால் நீங்கள் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒட்டி ஒட்டி வருது பாருங்கள். மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மலாக ஸ்வீட் பாக்ஸ் வீட்டில் இருக்கும், அது மாதிரி பிஸ்கட் பாக்ஸ் எதுனாலும் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸில் நான் இந்த மாதிரி நெய் தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவை நல்லா வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துட்டோம். இப்போ அதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு சுகரை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, ஜீனியை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீனி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த கோதுமை மாவோட சூடு ஆறினவுன்னு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சூட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீனி இலகிரும், அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாவை நம்ம தடவி வச்சுருந்த நெய் தடவி ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு மேலே சம பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா அமுக்கி அமுக்கி விட்டுட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சூப்பராக வரும் கட் பண்ணுறப்ப. அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளோடது சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நார்மலான ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ அரை மணி நேரம் ஆச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சாச்சு. இப்போ வச்சு எடுத்ததை பார்த்திங்கன்னா உடனே எடுக்காமல் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அப்புறம் இதை தட்டி எடுங்க. மொதல் ஓரத்துலலாம் நைஃபை வச்சு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுங்க. இப்போ இதை எடுத்தாச்சு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுறேன். நீங்கள் ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கோதுமையை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியானது, அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியானது. இது செஞ்ச உடனே காலி ஆயிரும், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வாயில் வச்சோம்னா அப்படியே மெல்ட் ஆயிரும். இதில் ஏற்கனவே நம்ம சேனலில் சுகர் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதில் வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.